வணக்கம் நான் அருண் சித்தார்த் யாழ் சிவில் சமூக நிலைய இயக்குனர் இன்று நாங்கள் யாழ் சிவில் சமூக நிலையமும் யாழ் அம்பேத்கர் இயக்கமும் யாழ் மகளிர் முன்னணியும் இணைந்து தையீட்டியில் உள்ள திஸ்ஸ ரஜமகாவிகாரைக்கில் ஒரு புத்த பூஜை ஒன்று நடத்தி இருக்கின்றோம் ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 300-400 மேற்பட்ட தமிழ் மக்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் நாங்கள் தையீட்டியில் இறங்கி ஒரு பேரணியாக அமைதியான முறையில் எமது வழிபாட்டு சுதந்திரத்தை உறுதிப்படுத்துமாறு கோரி அமைதியான முறையில் இந்த விஹாரைக்கு வந்து பூஜைகள் மேற்கொண்டுள்ளோம் இந்த தையீட்டி விஹாரை புதிதாக கட்டப்பட்டதாகவும் தமிழ் மக்களின் காணிகளை அடாத்தாக பிடித்து கட்டப்பட்டதாகவும் அண்மையில்
சில சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. சில அரசியல் கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு 15-20 பேரை கொண்டு வந்து போராட்டங்களில் ஈடுபட்டதை நாம் காணக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே இந்த விஹாரை குறித்து நாங்கள் வரலாற்று ஆதாரங்களை தேடி பார்த்த பொழுது எங்கள்கிட்ட யாழ்ப்பாணம் 1959 ஆண்டு யாழ்ப்பாண கச்சேரி நில அளவையாளரில் வழங்கப்பட்ட மேப், அதாவது படம் இருக்குது, இது தமிழில் வழங்கப்பட்டிருக்குது, தரலாம் உங்களுக்கு தேவையண்டா. 59 ஆண்டு நில வரைபடத்திலேயே இந்த தையிட்டு பௌத்த விகாரை மார்க் பண்ணப்பட்டிருக்குது. சரி, அதுக்கு முன்னுக்கும் எங்களுடைய இந்த நில காணிய ஆணையாளர்கிட்ட வரைபடங்களில் பார்த்தால் இந்த இந்த விகார இங்கே காலங்காலமாக இருந்த ஒரு விகாரை வடமாகாணத்தில் தமிழர் பிரதேசங்களில் தமிழ் பௌத்தம் பல 1000 வருடங்களாக இங்கே இருந்ததுன்ற எச்ச சொச்சங்கள் தான் இந்த விகாரம். இந்த விகாரை பின்னர் புனருத்தாபனம் செய்யப்பட்டு மீண்டும் மிகல கட்டி உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த விகார யாராவது தமிழ் மக்களுடைய காணியில் அடாத்தாக பிடிச்சி கட்டி இருந்தால் அந்த காணி உரிமையாளர் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவர் ஒரு நீதிமன்றத்தை நாட முடியும். அவ்வாறு உண்மையில் நடந்திருந்தால், ஆனால் நாம் இந்த காணி சம்பந்தமான நீதிமன்ற வழக்கெடுத்து பார்த்தபோது அவ்வாறு எவருமே முன்வரவில்லை. உண்மையிலே இந்த இங்கே வடபகுதியில் கோயில்களுக்கு பல ஏக்கர் கணக்கான காணிகள் இருக்கிற மாதிரி இந்த விகாரைக்கும் பல ஏக்கர் கணக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் கணக்கான காணிகள் ஒரு காலத்தில் இருந்திருக்குது. அந்த காணிகளைத்தான் மக்கள் காலப்போக்கில் பிடிச்சி அந்த இடங்களில் தமது வசிப்பிடங்களாக ஆக்கி கொண்டார்களே ஒழிய மக்களுடைய காணியை பிடிச்சி இங்கே பௌத்த விகாரைகள் கட்டப்படவில்லை. ஒன்று மற்றது, இது சிவபூமி, இது இஸ்லாமிய பூமி, இது கிறிஸ்தவ பூமி, இல்லாட்டி இது பௌத்த பூமி என்று மதங்களுக்கு இடையில், இல்லாட்டி இது தமிழர் பிரதேசம் என்கின்ற குறுகிய இனவாத மதவாத சிந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. இங்கே வந்து யாரும் இந்த நாட்டில் எந்த மூலையிலையும் போய் வசிக்கிற மாதிரி வடக்கு கிழக்கிலையும் யாரும் தமிழராக இருக்கலாம், முஸ்லிம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், யாரும் எங்கும் வந்து வாழ்கிறதில் எந்த தடையும் இல்லை. அவ்வாறான தடைகள் உருவாக்கப்படக்கூடாது என்று நாங்கள் கோரி நிற்கின்றோம். அதே மாதிரி அரசியல் அமைப்பில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மத சுதந்திரம் இங்கே சில அரசியல் கட்சிகளால் மீறப்படுகிறது. நான் எந்த மதத்தை பின்பற்றுவது என்பதை தீர்மானிக்க வேண்டியது நானே தவிர இங்கிருக்கும் அரசியல் கட்சிகள் அல்ல. இங்கு பௌத்தம், நாங்கள் பௌத்தம், இங்கு தமிழ் பௌத்தர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் பிறப்பால் இந்துவாக இருந்ததற்கு நாம் பௌத்த தரிசனத்தை பின்பற்றுபவர்கள். எம்மோடு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு இருக்கின்றார்கள் பௌத்தர்களாக. ஆகவே ஒரு தனியார் தமது காணிகளை விகாரைக்கோ மசூதிகளுக்கோ கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கோ வழங்கும் பொழுது அரசியல் கட்சிகள் கூப்பாடு போடுறதில் எந்த அர்த்தமும் இல்லை. நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதே மாதிரி தான் கந்தரோடையிலையும் ஒரு தனிநபர் தமது காணியை விட்டிருக்கின்றார் இப்போ விகார கட்டுறதுக்கு. அப்போ தனிநபர்கள் தமிழர்கள் விற்று அந்த இடத்துல காணியை வேண்டி ஒரு விகாரை கட்டக்கில்ல. இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து அதுக்கு எதிர்ப்பாட்டங்கள் செய்கிறது எந்த விதமான அர்த்தமும் இல்லை. நான் பார்த்து நான் அண்மையில் ஒரு அரசியல் தலைவர் சொல்லியிருந்தார், மாட்டு சமூகத்துக்கு காணிகளை விற்காதீங்கன்னு. இதே மாதிரி தான் இவர்கள் ஒரு காலத்தில் எங்களுக்கு விற்காதீங்கன்னு சொன்னார்கள். அதாவது சாதி குறைந்தவர்களுக்கு விற்காதீர்கள் சொன்னதை தான் இப்போ வேறு பாஷையில் சொல்கிறார்கள். ஆகவே இந்த தையிட்டியை எதிர்க்கிறது அந்த வெள்ளாளிய சித்தாந்தமும் வர்ணாசிரம கோட்பாடுகளும் மனு தர்மமும் எங்களை ஒடுக்கின அந்த சாதிய அரசியலும் தான் இந்த தையிட்டியை எதிர்க்கின்றதே தவிர சாதாரண தமிழ் மக்கள் எதிர்க்கவில்லை என்பதை நாம் ஆழமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அன்றைக்கு லட்சக்கணக்கான மலையக மக்களின் வாக்குரிமையை பறித்த தமிழர்கள் ஒரு தொகுதி மக்களுடைய வாக்குரிமையை பறித்த தமிழர்களுக்கு அநீதி இழைத்த ஒரு கட்சியினர் பொன்னம்பலத்தில் கட்சியினர் தான் இதுக்கு எதிராக 15-20 பேரை கூட்டிக் கொண்டு வந்து எதிர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்களே தவிர தமிழ் மக்கள் அல்ல என்பதை நாம் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்.